Morning students, fourth chapter inverse trigonometric functions. So 10th liyum 11th liyum trigonometric padichirupinga. So enna pandrom appadina inverse trigonometry oda inverse use panni enna enna la find out pannalam abindrathu dhaan indha topic. Okay va? So ipo x equal to sin theta appdin irukku nu vechinga seriya. So ipo indha x inga irundhu inga move aagudhu nu vechinga appo enna aagum appadina sin inverse of x equal to theta. இது தான் இந்த இன்வர்ஸ். ஓகேவா? நீங்கள் சாதாரணமாக நினைப்பீங்கல்ல, இப்போ y இன்வர்ஸ் அப்படின்னா எப்படி எழுதலாம்? அடுத்த ஸ்டெப்பு 1/y எழுதுவீங்கள. ஆனால் இந்த இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை 1/x அப்படின்னு எழுதக்கூடாது, 1/sin x-னு எழுதக்கூடாது. அது தப்பு. அந்த இன்வர்ஸ் வேறு, இது வேறு, சரியா? ஸோ இப்போது இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸோடைய வேல்யூ தெரியணும், டீட்டாவுடைய வேல்யூ நம்மளுக்கு 30 இருக்குன்னு வச்சுங்க. சைன் 30 என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் 30 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். சைன் 30 வேல்யூ என்ன? ஸோ 1/2. அப்போ எக்ஸுக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குது? 1/2 கிடைக்குதா? இப்போ இதையே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 1/2 ஈக்குவல் டு சைன் 30 அப்படின்னு சொல்கிறோமா, சரியா? ஸோ 30 சொல்லலாம், இல்லை இங்கே நான் டீட்டான் போடுறேன்னு வச்சுங்க. என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1/2 ஈக்குவல் டு சைன் டீட்டா. இந்த சைன் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு டீட்டா. ஸோ அப்போ டீட்டாவுடைய வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, நம்ம இந்த வேல்யூ எடுத்துக்கலாம், சரி? இதை பேஸ் பண்ணி எந்த வேல்யூனாலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதே தான் காஸ் சைன் எல்லாத்துக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம் நம்ம. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்குது ஸ்லோப் ப்ராப்ளம், இதை பார்ப்போம் நம்ம. இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ ஒரு ரஃபாக நான் போட்டிருக்கேன் ஸ்லோப் ப்ராப்ளத்தை, எப்படின்றத நம்ம புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம், சரியா? இங்கே டீட்டா, இதனுடைய ஆங்கிள் தெரியணும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதனுடைய ஆங்கிள் எப்படி தெரியணும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லைன் இருக்கு இல்லையா, இதில் ரெண்டு பாயிண்ட்டை நாம் நோட் பண்ணுறோம். இங்கே ஒரு பாயிண்ட்டும் இங்கே ஒரு பாயிண்ட்டும் நோட் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம பின்னு எடுத்துக்கிறோம், சரியா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் என்ன ஒரு கிராஃபில் பண்ணுறோம் அப்படின்னா, x1, y1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் x1னுடைய வேல்யூ என்ன ஒன்றும் இருக்கலாம், y1னுடைய வேல்யூ என்ன ஒன்றும் இருக்கலாம். இங்கே என்ன வரும்? x2, y2 எப்படி சார் அப்படின்னிங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போது எக்ஸில் இது ஃபுல்லாக எக்ஸோட வேல்யூ தானே, இது 1 இருக்கலாம், இது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். இப்போ இது வந்து ஒரு வேல்யூ, ஓகேவா? அடுத்து கொந்தூரம் தள்ளி தானே பியோட வேல்யூ இருக்குது. ஸோ அப்போது என்ன வேல்யூ நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது x1, இது x2 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒய்யில் பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், இது ஒய் ஆக்சிஸா, இப்போ இதில் இருக்கிறது y1, பியோடைய பாயிண்ட் எங்கே இருக்குது, கொஞ்சம் மேலே இருக்கா, அப்போ இது y2, சரியா? இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நம்ம ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ ஒரு ட்ரையாங்கிளை நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இதனுடைய ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னா, டீட்டா தான். எப்படின்னா, இது ரெண்டும் இதுவும் பேரலலாக இருக்கா? ஸோ அப்போ பேரலலாக இருந்தால் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், சரியா? ஆல்ரெடி இதை நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க, ஓகேவா? ஸோ இப்போது இது இங்கே இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும் இல்லையா, இது வந்து சின்னு வச்சுக்கோம். இப்போ சியுடைய பாயிண்ட் என்னவா இருக்கும்? இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ என்ன இருக்கோ அதே தானே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் இங்கே தானே இருக்குது. அப்போ இதுக்கு நேராக என்ன இருக்குது? x2 இருக்குது. அப்போது x2 தான் இதனுடைய பாயிண்ட். பாருங்கள், நல்லா புரியுதா பாருங்கள், இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும். இப்போ x2 பாருங்களேன், இப்போ இதுலேருந்து 1, 2, 3 போட்டே வருமா? சப்போஸ் இது 5 அப்படின்னா, இங்கே நான் இப்போ 5 போடுறேன்னு வச்சுங்களேன், எக்ஸில் வந்து இது 5 வச்சுங்க. இப்போ இதுவும் 5 தான் இருக்கும், இதுவும் 5 தான் இருக்கும். ஆனால் ஒய்யை பொறுத்து மாறுபடும். ஒய்யை பொறுத்து பாருங்கள், ஒய்யை பொறுத்து இது என்னாகும்? y1, இது y2. அப்போது இந்த பாயிண்ட் y1 அப்படின்னா அதே இடத்துல இங்கே இருக்குது. அப்போது இப்போ y1, ஓகேவா? x2, y1ன்றது அந்த சியுடைய பாயிண்ட். இப்போ இதனுடைய பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, டெல்டா ஒய் அப்படின்னு நம்ம வச்சுப்போம், சரியா? டெல்டா ஒய்யை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? y2 - y1 எப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து y1, இது வந்து y2. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சிங்களேன், இது மொத்தமாக 8 சென்டிமீட்டர் இருக்குன்னா, அப்போ இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 3 சென்டிமீட்டர் தானே இருக்கும். அதை தான் y2 - y1 அப்படின்னு எழுதுகிறோம், சரியா?
அப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ்னா ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? டெல்டா எக்ஸ்னு வச்சுக்கிறோம் நம்ம. டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இது எப்படி சார் அப்படின்னா, இங்கே பாருங்க, இப்போ இது வரைக்கும் 5 சென்டிமீட்டர் சொல்லிட்டுனா, சப்போஸ் இது 3னு வச்சுங்க, அப்போ இதுக்கு பிட்வீன் லெவல் இருக்கும் உங்களுக்கே தெரியும் 2. அதே 2ன்னு எப்படி சொல்கிறீங்க? மொத்தம் எக்ஸ் டூ, அதனுடைய வேல்யூ வந்து 5, இதனுடைய வேல்யூ வந்து 3. ஸோ பேலன்ஸ் இருக்கிற இதனுடைய வேல்யூ எவ்வளோ? 2. ஸோ டென்த்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க எம் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இது ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எம் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் வைக்குள்ள என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்? டெல்டா ஒய். அப்போ எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்னுக்கு பதிலாக டெல்டா எக்ஸ். சரியா, ஆல்ரெடி டென்த்தில் இன்னொரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. எம்முக்கு பதிலாக டேன் டீட்டாவாக யூஸ் பண்ணலாம். எம் ஈக்குவல் டு டேன் டீட்டா. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரையங்கலா, இதில் இது ஆப்போசிட் சைடா, இது அட்ஜசன்ட் சைடா, அப்போசிட் பை அட்ஜசன்ட்னு சொல்லலாம், டேன் டீட்டானு சொல்லலாம்ல. அப்போ எம்முக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? டேன் டீட்டான்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஒருவேளை இந்த இந்த டேன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா டீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் எம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம்ல. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த டீட்டா தானே கண்டுபிடிக்கணும். அப்போ டேன் இன்வர்ஸ் எம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, ஸோ அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல டேன் டீட்டா ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். சரியா, ஸோ இதை வச்சு நம்ம டீட்டாவுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா?